கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்கள் தம் இளம் பிரயாயத்தில் இயேசுவின் அன்பை அறியாமல் கானா பாடல்கள் பல பாடிக்கொண்டு உலகத்தின் பின்னே ஓடி எல்லாவற்றையும் இழந்து தன் மனைவி பிள்ளைகளோடு தனிமைப்படுத்தப்பட்ட போது, ஏன் இந்த நரக வாழ்க்கை, மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று நினைத்த அந்த இரவில் ஒரு கிறிஸ்துவ புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் வழியாக இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டு அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தால் தொடப்பட்டார். அந்த வார்த்தை, அவர் அதாவது இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த வசனத்தை படித்த பின் தன் இருதயத்தில், நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டியதில்லை, மூன்று வேளை சாப்பிட ஆகாரமும் உடுத்திக்கொள்ள உடையும், நாங்கள் குடியிருக்க ஒரு ஓலை குடிசை கிடைத்தாலும் போதும், எங்கள் மூச்சு இருக்கும் வரை இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்து ஊழியம் செய்வேன் என்று கர்த்தரிடம் வாக்குரைத்தார். மேலும் தன் மனைவி பிள்ளைகளுடன் ஒளி ஒளி மேடை அமைப்புகளோடு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட தொடர்ந்து கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அநேக தேவ பிள்ளைகள் மனமுடைந்து என்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட அந்த நல்ல தருணத்துக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அது மட்டுமல்ல, சென்ற வாரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொல்லி அந்த தலைப்பு அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரோடும் போராட்டத்தோடு இருந்த ஜனங்களுக்கு அநேகர் என்னோடு கூட தொலைபேசியில தொடர்பு கொண்டு கண்ணீரோடு கூட ஜெபித்ததை கர்த்தர் அறிவார். இந்த நாளிலும் அதனுடைய பின்னணயத்தை தொடர்ந்து நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி வாஞ்சிக்கின்றேன். இது மெய்யாகவே இது உங்கள் யாவருக்கும் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தனை நீ மறந்த அவர் கற்பனையை துறந்த பக்தியின்மை தெரிந்தாய் பொல்லா பாவ வழி தெரிந்த புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா
உத்தமமை பெணர் கத்தி அழைக்கின்றார். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் ஏவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் ஏவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் ஏவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் ஏவி. காணப்பொழுதினில் காயம் மறைந்து போ, காணப்பொழுதினில் காயம் மறைந்து போ. காலம் இருக்கையில் சிலமதாக நீ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் ஏவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் ஏவி. பரலோக தகப்பன், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, திக்குவாயும் மந்தனாக்கும் உள்ள மோசேவோடு பேசின கர்த்தர், கழுதியை கொண்டு பீலோம் எனக்கு பேசின கர்த்தர், இந்த வேளையில் நீர் என்ன சொல்ல சித்த வைத்தீரோ, உன் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். உடைந்து நொந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய். தொடர்ந்து உம்முடைய நேச கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சென்ற வாரத்தினுடைய அந்த முதல் வார்த்தை எரேமியா 33:3 அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொல்லி நாம் சென்ற நாட்களில் அந்த வார்த்தையை கவனித்தோம். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். அருமையான வேளையில அநேக நேரங்களிலே மனிதர்களை தேடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடுதலை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கூடவே கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு எரேமியா எழுதுகின்றான். எரேமியா 33:13 என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், ஆனால் அவர் ஒரு நாளும் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். உலகத்தினுடைய அன்பு, உலகத்தினுடைய பாசம், உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு மனிதன் சமமாய் சாதனையாய் ஒருவேளை உயர்ந்தவனாய் காணப்படும் போது ஒரு மனிதன் அழைத்தால் உடனே ஓடி வருவார். ஒருவன் அழைத்தால் வர வேண்டும் என்று சொன்னால் தகுதி பார்ப்பார்கள் மனித கூட்டம், மனித ஜனங்கள், இன ஜனங்கள், நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள். ஒரு வார்த்தை அழைத்த உடனே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதியை பார்ப்பார்கள். அநேக குடும்பங்களிலே நான் பார்க்கின்றேன், தகப்பன் தன் பிள்ளைகளை அழைத்தால் சில நேரங்களிலே அதை காதில் வாங்காதது போல் விலகி போய்விடுவார். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவ பயம் இல்லை. ஆமென். எத்தனையோ குடும்பங்களில கணவன் கத்திக்கொண்டிருப்பான், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், சமாதானம் இல்லாமல் அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. உனக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், கல்வாரி சிலுவையிலே மூன்றாணிகளால் கடாவப்பட்டவர், துக்கம் நிறைந்தவராய் கண்ணீர் வடித்தவராய் உனக்காகவே தன் வாழ்நாளை கொடுத்தவர். என் எம்பெருமான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு நாள் கூட தனக்காய் வாழாமல் பிறனுடைய நலனுக்காகவே வாழ்ந்து தன் ஜீவனையும் கொடுத்தவர் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதம் என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டால் உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ அவர் பார்ப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் ஒரு மனிதன் வருவானால் அவனை அவர் புறம்பே தள்ள மாட்டார். குள்ளன் என்றோ, நெட்டன் என்றோ, ஒருவேளை அழகு நிறைந்தவன் என்றோ என் ஆண்டவர் பார்ப்பது இல்லை. அவர் பார்ப்பதெல்லாம் தன் இருதயத்தை தான். அல்லேலூயா.
என் பிள்ளைகள் என்னிடத்தில் வரமாட்டார்களா? அப்படி ஒருவேளை அவர்கள் வருவார்களானால் அவர்களின் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்திலே நீ அழைக்க வேண்டுமானால் உன்னிடத்தில் பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பெரிய மாளிகை வீட்டில் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலே நீ இருந்தாலும் இயேசுவை நீ கூப்பிடுவாயானால் உனக்கு அவர் மறுவு தருவாருன்னு செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய உறவுகளின் வாழ்க்கையில நாம் பார்ப்போமானால், ஒரு குறிப்பிட்ட நண்பரிடத்திலே கொஞ்சம் பணம் வாங்கிவிட்டோம் என்று கருதி கொள்வோம். அந்த பணத்தை சரியானபடி திருப்பி செலுத்தாவிட்டால் இன்னும் ஒரு விஷயம் அவர்களிடத்திலே நீ தொலைபேசியிலோ நேரிலோ சென்று எனக்கு கொஞ்சம் உதவுங்கள் என்று சொன்னால் உன்னிடத்தில் முகத்தை காட்டுவார்கள். நீயே உபத்திரவப்பட்டவன், கடன்பட்டவன், உன்னிடத்தில் எனக்கு என்ன வேலை என்று கேட்பார்கள். என் அருள்நாதர் இயேசு அப்படி சொல்லுவது இல்லை. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். சங்கீதக்காரன் அப்படித்தான் எழுதுகின்றார். அல்லேலூயா. அப்படியானால் என் அருள்நாதர் இயேசுவை நீ கூப்பிட்டால் போதும், அவர் உடனே உனக்கு செவி கொடுப்பார். எத்தனையோ நேரம் நீ கூப்பிட்டு கூப்பிட்டு, எத்தனையோ கோவில் குளங்களை தேடி, எத்தனையோ நாடுகளை கடந்து போயிருக்கலாம். என் அருள்நாதர் இயேசு இந்த அருமையான வேளையில நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுவு தருவாருன்னு செய்வேன். அவரே உனக்கு மறுவு தருவாருன்னு செய்வார். சங்கீதங்களிலே சென்ற நாட்களிலே நாம் பார்த்தோம், இந்த காலங்களில் அவர் யாரையாவது அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்களா? அவர் யாருக்காவது செவி கொடுத்திருக்கிறாரா என்று நாம் கவனித்து பார்ப்போமானால், மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிய எலியா, எலியா வாழ்ந்த காலங்களிலே எலியா ராஜாவை பார்த்து, ஆகாபு ராஜாவை பார்த்து சொன்னான், இந்த தேசத்தில் 3.5 ஆண்டு காலம் மழை வராது என்று சொல்லிவிட்டான். பனியும் மழையும் பொழியாது என்று என் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்திலே சொல்லி முடித்தான். காலங்கள் கடந்தது. அல்லேலூயா. கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிருந்தான், அற்றங்கரை தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தான், சாரிபாத்துக்கு வந்தான். சில காலங்கள் சென்ற போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ ஆகாபினிடத்திலே உன்னை போய் காட்டிக்கொள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் வந்த போது நடந்த சம்பவம் என்ன? பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருந்தார்கள். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள், அந்த ஆகாப் ராஜா, தேசத்தில் மழை வர வேண்டும், தேசத்தில் மழை வர வேண்டும், ஒட்டகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஜீவன்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் யாருக்குமே தண்ணீர் இல்லாத ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. தேசத்தில் மழை வர வேண்டும் என்று சொல்லி பாகாலின் தீர்க்க தரிசிகளை அழைக்கின்றான். அல்லேலூயா. எலியாவையும் அழைக்கின்றான். எலியா பாகால் தீர்க்க தரிசிகளை பார்த்து சொன்னான், உங்கள் தேவன் தேவன் என்றால் நான் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கின்றேன். உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் தெய்வத்திற்கு காது இருந்து, ஒருவேளை கால் இருந்து, பார்வை இருந்து, அது உன்னை விடுவிக்க கூடுமானால் விடுவிக்கட்டும் என்று சொல்லி, ஒரே மனிதனாய், ஒரு தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பு ஒரே ஒரு தேவ ஊழியக்காரன் சத்தமிட்டு அவன் முன்பு நின்று சவால் விட்டதை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். அது 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் அதை குறித்து முழுமையாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் வந்து காலையில் இருந்து மதியம் மட்டும் அவர்கள் முடிந்த வரையிலும் தன் தெய்வங்களை வேண்டினார்கள். அதை நான் சொல்வதற்கு வரவில்லை, நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். அவர்களை தன்னுடைய ரத்தங்களை கீறி கொண்டார்கள். தன் தெய்வத்தினிடத்திலே போய் ரத்தங்களை செலவிட்டார்கள். எத்தனையோ தந்திரமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் ஒன்றுமே பயனில்லை. அல்லேலூயா. அதிகாரத்தை பார்த்தபோது எனக்குள்ளே திடுக்கிட்ட வார்த்தை, பல மணி நேரம் பாகாலின் தெய்வத்தை வேண்டுகிறார்கள், ஓர் அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி. ஜனங்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள். ஹல்லேலூயா.
எடுத்து வாசியுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:24 நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டவனாயிருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாயிருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவராயிருக்கலாம், கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களாயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எது தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிறது எது தெய்வம் என்பதை இங்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தினாலே கூப்பிடுங்கள். இன்றைக்கு கடன்பட்டு நிற்கிறீர்களே அம்மா, வியாதியோடு நிற்கின்றீர்களே, எத்தனை கோவில் குளங்களை தேடி போனாய், எத்தனை ஜோசிய மந்திரங்களை நம்பி போனாய், எத்தனை சூனியங்களை நம்பி போனாய், எல்லாவற்றும் இன்றைக்கு கைவிட்டு நீ அனாதையாக்கப்பட்டவளாய் அனாதையாக்கப்பட்டவனாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயே. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா? யார் எனக்கு அற்புதம் செய்வார்கள் என்று நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் இங்கு பார்க்கின்றார். உனக்காகத்தான் இயேசு வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களுக்கு சென்று நீ கண்ணீர் வடித்து பல விதமான சோதனைகளினாலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு அவர்தான் தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொலைக்காட்சி முன்பு கண்ணீரோடு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வமே, என் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நபர்கள் பல மாதங்களாய் தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஓ தன்னுடைய வியாதியின் சீற்றத்தினாலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்னில பிரச்சனை, இருதய பிரச்சனை, வாழ்க்கையில பல காய்ச்சல், வாழ்க்கையே சூனியமாக்கப்பட்டது போல கண்ணீர் வடிக்கிற நிலைமை. எத்தனையோ தெய்வத்தை தேடி பார்த்தேன், எந்த தெய்வத்தால எனக்கு புண்ணியம் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாயே, இது ஒரு நல்ல தருணம். எலியா கேட்கின்றார், அல்லேலூயா அல்லேலூயா, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அல்லேலூயா, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அல்லேலூயா. இப்படியாய் நடந்த போது என்ன நடந்தது? பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையில் இருந்து சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இதை முழுவதுமாய் பேசுவதற்கு தொலைக்காட்சியில நேரம் இல்லை. அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணீர் வடித்தவனா, குடும்பத்தால் கைவிடப்பட்டவனா, உலக நண்பர்களால் ஒதுக்கப்பட்டவனாய், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு சிற்றின்பத்தில விழுந்து தவித்தவனாய், வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் குடியிருக்க ஒரு வீடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், ஆடை இல்லாமல் அலைந்து திரிந்தவன் தானே உங்கள் மத்தியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். என்றைக்கு என் வாழ்க்கை விடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்து போன காலங்கள் அல்லவா அவன் அல்லவா உன் மத்தியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுதான் தெய்வம் என்பதற்கு என்ன சாட்சி? நான் ஆண்டவரை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஐயோ சாப்பிடுவதற்கு சாப்பாடும் அணிந்து கொள்ள துணியும் தூங்க ஒரு வீடு எனக்கு கொடுத்தா போதும், என் மூச்சு இருக்கிற வரலையே இயேசு மெய்யான தெய்வம்னு சொல்லுவனு வாக்கு கொடுத்தேனே. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு என்னை போல கண்ணீரிலே நீ இருப்பாயான, கவலையோடு கூட இருப்பாயானால் அந்த இயேசுதான் மெய்யான தெய்வம், அந்த கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், அவரை அல்லாமல் ஒரு இரட்சகர் இல்லை. அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவரை கூப்பிட்டார்கள். 27:28 29:30 ஒவ்வொன்றையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மதிய நேரம் ஆகிவிட்டது, ஒரு பயணம் இல்லை. ஒரு அபிஷேகத்தை உணருகின்றேன். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் உங்கள் வீட்டுக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறதை இப்பொழுது என்னால் உணர முடிகிறது. என் சரீரத்துக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே நுகங்களை முறைக்கும்படியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். Thank you, Master. Hallelujah, hallelujah. செய்தியை படிக்கும் போதே, வேதத்தை பார்க்கும் போதே ஒரு அபிஷேகத்தை என்னால் உணர முடிகிறது. செய்தியின் மூலம் அநேகர் தொடப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பங்களில் ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Thank you, Master. Thank you, Master. Hallelujah, hallelujah, hallelujah. ஒவ்வொன்றாய் நான் படித்து சொல்லுவேன் என்று சொன்னார். அதற்கான நேரமோ காலமோ இது இல்லை. நேரடியாய் நான் எலியாவின் சப்ஜெக்டுக்கு நேராய் நான் வருகின்றேன். பாகாலின் தீர்க்க தரிசிகள் காலையில் இருந்து சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஹலேலூயா. 29வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்த நேரம் மட்டுமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. எத்தனை ஆண்டு காலம் நீ ஓடினாலும் சரி, எத்தனை நாள் நீ நடந்தாலும் சரி, ஒரு சத்தமும் கேட்காதம்மா. சத்தத்தை கேட்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் உனக்காய் உன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் தான் உன் சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை அழுகிறது என்று சொன்னால் யாருக்கு வலிக்கும் அம்மா? ரத்த சம்பந்தப்பட்ட தாய்க்கு தான் அந்த பிள்ளையுடைய வலி தெரியும். அந்த தகப்பனுக்குத்தான் அந்த பிள்ளையின் வலி தெரியும். பக்கத்து ஊரில் இருக்கிறவர்களுக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கோ அனுதாபம் வருமே தவிர அந்த வலி அவர்களுக்கு வலிக்காது. அப்படித்தான் காலையில் இருந்து கூப்பிடுகிறார்கள். காலையில் இருந்து கூப்பிடுகிறார்கள். அவர்கள் எப்படி கூப்பிட்டார்களாம்? கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். தங்களை கீறி கொண்டார்கள். அல்லேலூயா. கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பாகாலின் தீர்க்க தரிசிகள் அநேகரை பார்க்கின்றோம், கீறி கொண்டு ரத்தம் வடிகிறது. ஆனாலும் அதில் ஒரு பயனும் இல்லை. எவ்வளவு ரத்தத்தை வடித்தாலும் ஆட்டு ரத்தம் கோயில் ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை தீர்க்காது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவத்தை தீர்க்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இவர்கள் கூப்பிட்டு முடிந்த பின்பு ஹல்லேலூயா, அப்பொழுது ஒரு சத்தமும் அங்கே பிறக்கவில்லை என்று வேதம் சொல்லுங்க. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அல்லேலூயா. உன் செய்தி, உன் குடும்ப வாழ்க்கை நிலைமை, நீ சொல்றதை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, உனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருந்தால், ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பார் இல்லை, கவனிப்பாரும் இல்லை, யாருமே இல்லாமல் அனாதையாக்கப்பட்டாயா? என்னுடைய திருமணம் எப்படி நடக்கும்? என் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி முடியும்? பள்ளி படிப்பு என் பிள்ளைகள் முடிப்பார்களா? எனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குமா? அப்படி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாயானா தேசத்தில் பஞ்சம், ஒட்டகங்களும் மாடுகளும் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை, உன் குடும்பத்திலே சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற நிலைமையில நின்று கொண்டிருக்கிறாயா? உன் வியாபாரத்தில் நீ தோற்று போய் உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? மனிதர்களை நம்பி 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 உன்னுடைய முதலீடெல்லாம் இன்றைக்கு கைவிட்டு போயிருக்கின்றதா? சோர்ந்து போகாது. இப்பொழுது கர்த்தருடைய மனுஷன் எலியா அங்கே அழைக்க வருகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா,
அலை 37வது வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றோ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளோ. ஹல்லேலூயா. நான் சொல்றது அப்படியே பின்னாடி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அற்புதத்தின் நேரம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றோ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றோ இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. Thank you, Master. எலியா ஜெபித்த போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தார். ஆகாபை நோக்கி பார்த்து சொன்னார், கர்த்தருடைய மனுஷனாகிய எலியா ஜெபித்த போது சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் மண்ணையும் தண்ணீரையும் நக்கி போட்டது. மகிமையின் ராஜா உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கின்றார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இன்று இரவு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்குத்தான் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நானே கர்த்தர், என்னை எல்லாமே ஒரு இரட்சகர் இல்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரே ஒரு நிமிடம் தன் இருதயத்தின் மார்பின் மீது கரங்களை வைத்து, ஆண்டவரே, இத்தனை காலம் நான் அறியாமல் ஓடிவிட்டேன், உலக மனிதனோடு கூட ஓடிவிட்டேன், உறவுகளை தேடி ஓடிவிட்டேன், நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை மறந்து பாகாலுக்கு தூபம் காட்டிவிட்டேன். இன்று எனக்கு ஒரு அற்புதம் செய்ய, அன்றைக்கு எலியா ஜெபித்த போது இறங்கின அக்கினி இன்றைக்கு எங்க ஜெபத்துல இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பரலோக தகப்பனி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எத்தனையோ ஆண்டுகள் கண்ணீரோடு, கவலையோடு, போராட்டத்தோடு, சஞ்சலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய். என் கணவன் திரும்பி வர மாட்டானா, என் மனைவி சுகமடைய மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்காதா? ஒவ்வொரு குடும்பமும் அழகடிந்து போய் கொண்டிருக்கிறதே. உள்ளத்துக்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, என்றைக்கு எங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். கடன் பாரங்களிலும், சொந்தமாய் வீடு இல்லாமல், வீடு கட்ட முடியாமல் இன்னும் பழைய நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும். அப்பா, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தாரும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் மாற்றப்படுவதாக, கவலைகள் மாறுவதாக. சுவாமி, உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர். உம்மை தேடி வந்த பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீரே. அப்பா, ஒரு நாளும் கைவிட மாட்டீரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் அப்பா, உம்மை நம்பி உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மறு உத்தரவு அருளை செய்ய. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.